வணக்கம். தமிழன் 24 செய்திகளுக்காக நிவ்யா வேல்ராஜ். தலைப்புச் செய்திகள். மீள்கட்டமைக்கப்பட்ட புலனாய்வுத்துறை கொள்கையை மாற்றப்போவதில்லை, ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. வாகன இறக்குமதிக்கு 2 வருடங்களுக்கு தடை, அரசாங்கம் அறிவிப்பு. பிரித்தானிய சுகாதார செயலாளரின் மோசமான செயல், கடும் கோபத்தில் பொதுமக்கள். தமிழ் தேசிய கட்சி தலைமைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அரசவை தலைவராக பாலாம்பிகை முருகதாஸ் தேர்வு. விரிவான செய்திகள். மீள்கட்டமைக்கப்பட்ட புலனாய்வுத்துறை கொள்கையை மாற்றப்போவதில்லை, ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை. எனது ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாட்டிற்கான எனது கொள்கையை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் நாட்டு மக்களுக்கான உரை ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி தனது உரையில் தெரிவிக்கும் போது, தேர்தலில் நான் வெற்றி பெற்ற பின்னர் என்னிடம் முன்வைக்கப்பட்ட தனிப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காகவே அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக சிலர் மக்களிடம் காண்பிக்க முயற்சிக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வாக்களித்த 69 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் எதிர்பார்ப்பு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நாட்டை ஸ்திரிதப்படுத்த வேண்டும் என்பதாகவே காணப்பட்டது. மக்களின் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனது ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து இன மற்றும் மதத்தவர்களும் தமது தனித்துவங்களை பாதுகாத்து ஏனையோருக்கு பாதிப்பின்றி சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான அமைதியான சூழலை இந்த குறுகிய காலத்தில் நாம் சுட்டி எழுப்பியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு, உரப்பற்றாக்குறை, கோவிட் பரவல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நாடு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கு 2 வருடங்களுக்கு தடை, அரசாங்கம் அறிவிப்பு. 2 வருடங்களுக்கு வாகன இறக்குமதியை தடை செய்யும் வகையில் எட்டப்பட்ட தீர்மானத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுஹம இதனை தெரிவித்துள்ளார். பொல்க வெலவில் உள்ள மைக்ரோ வாகன உற்பத்தி தொழிற்சாலையின் ஆய்வு சுற்றுப்பயணத்தின் பின்னர் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், உள்நாட்டில் வாகனங்களை உற்பத்தி செய்ய பல நிறுவனங்களை மீண்டும் ஊக்குவிக்க தற்போதைய அரசாங்கத்தால் முடிந்தது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 வருடங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளோம். அது தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உள்நாட்டின் வாகன உற்பத்தியை ஊக்குவிக்கும் உற்பத்தியில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. வாகனங்களின் சில உதிரி பாகங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சில உறுதி பாகங்கள் மாத்திரமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய சுகாதார செயலாளரின் மோசமான செயல், கடும் கோபத்தில் பொதுமக்கள். கோவிட் தொற்று நோயை கட்டுப்படுத்த பிரித்தானியாவில் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ள நேரத்தில் அந்நாட்டு சுகாதார செயலாளர் மார்ட் ஹான்காக் தனது சக ஊழியர்களில் ஒருவருடன் மிக நெருக்கமாக இருக்கும் காணொலி வெளியாகியுள்ளது. இந்த காணொலி வெளியானதன் பின்னர் சுகாதார செயலாளருக்கு எந்த மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் மூலம் நாட்டின் உயர்மட்ட சுகாதார அதிகார பொதுமக்களுக்கு தவறான முன்னுதாரணத்தை காட்டியிருப்பதாக பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதார செயலாளர் மார்ட் ஹான்சக் தனது முக்கிய சகாக்களில் ஒருவரான கின்னா குலாண்டிலில் உடன் நெருக்கமாக இருக்கும் காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்திற்கு பிரித்தானிய எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உடனடியாக சுகாதார செயலாளரை பதவி நீக்குமாறு பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. பிரித்தானியா மக்கள் சமூக ரீதியாக இடைவெளியை பேணி முகமூடி அணிந்து கடுமையான சுகாதார விதிமுறைகளை பின்பற்றும் நிறத்தில் சுகாதார செயலாளரின் செயலுக்கு பலரும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார செயலாளர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தின் மூலம் தான் பிரித்தானிய மக்களை அவமானப்படுத்தியதாகவும் அந்த சம்பவத்தின் மூலம் சமூக இடைவெளியை மீறியதாகவும் சுகாதார செயலாளர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது.
தமிழ் தேசிய கட்சி தலைமைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. தமிழ் தேசிய கட்சி தலைமைகளுக்கு ஒருமித்த நிலைப்பாட்டில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள அழைப்பு கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் பின்னராக ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் அடிப்படையில் சிக்கல் மிகுந்த பிரச்சினைகளுக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுத்து நிற்கின்றோம். பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் அரசாங்கம் எமது தாயக பரப்பில் காணி நிலங்களை அபகரித்து வருகிறது. தொல்லியல், அபிவிருத்தி, மாவழி திட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல காரணங்களை கூறினாலும் அடிப்படையிலேயே திட்டமிட்ட குடியேற்றங்களை குறிவைத்து நடவடிக்கைகளாக இவை அமைந்திருக்கின்றன. அதேபோன்று மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அதிகாரங்களை மெதுவாக அரசாங்கம் கையகப்படுத்தி வருகின்ற சூழலையும் காணுகின்றோம். இவற்றை தடுத்து நிறுத்தவும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டுப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. சர்வதேச சூழலிலேயே எமக்கு சார்பான பல விடயங்களுக்காக வல்லரசு நாடுகள் இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் இவ்வேளையில் நாம் ஒருமித்த நிலைப்பாட்டில் அரசியல் விடயங்களை தாயக பரப்பில் கையாள்வதன் மூலம் சாதகமாக உள்ள அரசியல் சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்த முடியும். ஆகவே காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு எந்தெந்த விடயங்களில் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட தமிழ் தேசிய கட்சிகளாகிய நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டில் வினையாற்ற முடியும் என்ற ஆரம்பகட்ட மெய்நிகர் இணையவழி ஊடான கலந்துரையாடலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தேர்தல் நோக்கங்கள், கட்சி நலன்கள் மற்றும் தனிப்பட்ட விரோதங்களை தாண்டி செயல்படும் நோக்கத்திலேயே இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. நாளை மறுதினமும் ஞாயிற்றுக்கிழமையான நாளையும் 27/6/2021 மாலை 5 மணிக்கு இச்சந்திப்பில் கலந்து கொள்ள உங்கள் சம்மதத்தை எதிர்பார்த்திருக்கும் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 25 பேருக்கு திடீர் சுகவீனம். கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொண்ட கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் பலருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அவர்களில் 25-க்கும் அதிகமானோர் திடீர் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாமையால் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை வழமை போன்று தொழிற்சாலைக்கு வருகை தந்த ஊழியர்கள் இவ்வாறு திடீர் சுகவீனம் அடைந்த நிலையில் தொழிற்சாலை வாகனத்தில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். ஊழியர்கள் தொடர்ந்தும் அனுமதிக்கப்பட்டு வருவதால் நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அரசவை தலைவராக பாலாம்பிகை முருகதாஸ் தேர்வு. ஜனநாயக செயல்முறையினை வலிமைப்படுத்தும் ஓர் செயற்பாடாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது அரசவை தலைவராக பிரித்தானியாவில் வாழ்ந்து வரும் திருமதி பாலாம்பிகை முருகதாஸ் அவர்கள் தேர்வு செய்துள்ளார். 19-ஆம் தேதி இடம்பெற்றிருந்த சிறப்பு அரசவை அமர்வின் போது பெரும்பான்மை வாக்குகளால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னராக துணை பிரதமராக பொறுப்பு வகித்த இவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஓர் செயற்பாட்டாளராக இணைத்துக் கொண்டவர். பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் மகளிர் அமைப்பின் பொறுப்பாளராக இருந்துள்ளதோடு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் முதற்தவணை கால தேர்தலின் போது முதன்மை விருப்பு வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளால் வெற்றியிட்டிருந்ததோடு தொடர்ச்சியாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றி வருபவர். பெண்கள், சிறுவர், முதியோர் விவகார அமைச்சு, தாயக அபிவிருத்தி அமைச்சு, துணை பிரதமர் என பல பொறுப்புகளை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் வகித்தவர். உண்மைக்கு முன்னால் நடுநிலை என்பது இல்லை என்ற கப்டன் கஜனின் கூற்றுக்கு அமைய நீதி அமைய நியாயத்தின் பக்கம் நின்று இந்த அரசை வழிநடத்துவேன் என அரசவை தேர்வுக்கு பின்னராக தனது ஏற்புரையில் தெரிவித்திருந்த திருமதி பாலாம்பிகை முருகதாஸ் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், பெரும் இன அழிப்பின் ஊடாக சிங்கள அரச பயங்கரவாதத்தினால் அளிக்கப்பட்ட நடைமுறை தமிழீழ அரசின் தொடர்ச்சியாக உருவான நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமானது ஈழ தமிழ் மக்களின் ஜனநாயக போராட்ட வடிவமாக இருக்கின்றது. உலகமெங்கும் விடுதலைக்காக போராடி வரும் இனங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் புதியதொரு அரசியல் பரிமாணத்தை உலக அரசியல் வெளியில் ஏற்படுத்தியுள்ளதொரு புதிய வடிவம். நாங்கள் அரசுக்குரிய இனமாக இருந்தாலும் இன்று அரசற்ற ஒரு இனமாக நாங்கள் ஒரு அரசுக்குரிய இனம் என்பதனை உலகிற்கு பறைசாற்றும் அரசாங்கம் அது. இதில் கட்சி அரசியலோ அணி அரசியலோ இல்லை, மாறாக விடுதலை அரசியலை தாங்கிய ஜனநாயக இயக்கம். ஈழ தமிழ் மக்களுக்காக அரசியல் தலைமையை இன்று இருக்கின்ற வி உருத்ரகுமரன் அவர்களை பிரதமராக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கொண்டிருப்பதில் பெருமை மட்டுமல்ல வலிமையும்
கொள்கின்றது. நீதிக்கும் அரசியல் இறைமைக்குமாக வழிநடத்தும் அவரது போராட்டத்தினை நாம் அனைவரும் பலப்படுத்தி அதனை மென்மேலும் வலுப்படுத்துவதே இன்றைய கடமையாக உள்ளது. அதனை நோக்கி இந்த அலையினை அனைத்து உறுப்பினர்களது ஒத்துழைப்போடும் வழிநடத்துவேன் என்று உறுதி கொள்கிறேன். அவைத்தலைவருக்கான இன்றைய வாக்கெடுப்பு என்பது நாம் எமது ஜனநாயக செயல்முறையினை வலிமைப்படுத்தும் ஒரு செயற்பாடாகும். பதவிக்கான போட்டியல்ல, மாறாக செயற்பாட்டை முன்னின்று முன்னெடுப்பதற்கான முன்ன கையெடுப்பு இது. உண்மைக்கும் முன்னால் நடுநிலை என்பது இல்லை என்ற கப்டன் கஜனின் கூற்றுக்கு அமைய நீதி உண்மை நியாயத்தின் பக்கம் நின்று இந்த அரசை வழிநடத்துவேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அவைத்தலைவருக்கான சிறப்பு அரசவை அமர்வினை பேராசிரியர் சந்திரகாந்தன், மேற்சபை உறுப்பினர் ராஜரத்தினம் அவர்கள் ஆகியோர் நடத்தியிருந்தனர். ஒரு மீனின் விலை 2 கோடி ரூபாய், அதிர்ச்சி பின்னணி. மீன்கள் விலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை இருக்கும். அந்த மீன்கள் எல்லாம் அது கிடைக்கும் தன்மைக்கு ஏற்ப விலை இருக்கும். ஆனால் இந்த மீனின் விலை 2 கோடிக்கு அதிகமாக விற்பனையாகிறது. தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான், கயானா மற்றும் ஓயா போக்கி என்ற ஆறுகளில் வாழும் மீன்தான் அரோபானா. ஏன் இந்த ஆறுகளில் மட்டும் இந்த மீன் வாழ்கிறது என்றால், இந்த மீன் நல்ல தண்ணீரில் மட்டும்தான் வாழும். உப்பு தண்ணீரில் இந்த மீனால் வாழ முடியாது. இந்த ரக மீனில் நீரின் மேல்மட்டத்தில்தான் வாழும், ஆழம்வரையெல்லாம் செல்லாது. ராசி மீன் உப்பு தண்ணீரில் இந்த மீன் இருந்தால் சில நிமிடங்களில் இறந்துவிடும். அந்த அளவிற்கு இந்த மீனிற்கு உப்பு தண்ணீருக்கும் ஆகாது. இந்த மீனை மக்கள் வீட்டில் வளர்ப்பதற்கும் விரும்புவார்கள். இந்த மீன் வீட்டில் இருந்தால் வீட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும், பணம் மட்டுமல்ல சொத்தும் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. ஆண் மீன்கள் இந்த வகை மீன்களில் பெண் மீன்கள் முட்டையிட்டாலும் ஆண் மீன்கள்தான் அந்த முட்டையை பாதுகாக்கும். பெண் மீன்கள் முட்டையிட்டதும் அதை ஆண் மீன்கள் வாயில் எடுத்துக்கொள்ளும். அடுத்த 50 நாட்களுக்கு ஆண் மீன் வாயை திறக்கவே திறக்காது. 50 நாட்களுக்கு உணவும் சாப்பிடாது. தனியாக நீரில் மெதுவாக நீதிக்கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட அந்த 50 நாட்களுக்கு தேவையான உணவை பெண் மீன் முட்டையிடும் முன்பே சாப்பிட்டு உடலில் சேமித்து வைத்துக் கொள்ளும். அந்த 50 நாட்களுக்கு பிறகு அதன் வாயில் உள்ள முட்டைகள் பொரிந்து எப்பொழுது குஞ்சு மீன்கள் வெளியில் வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த ஆண் மீன் வாயை திறக்கும். இந்த ரக மீன் சுமார் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை. இது சுமார் 120 சென்டிமீட்டர் வரை வளரும். அதே நேரத்தில் 5 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும். இந்த மீன்கள் சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய் வரை விற்பனையாகிறது. கள்ள சந்தையில் இந்த மீனிற்கு 2 கோடி வரை விலை உள்ளது. இந்த மீன் அசைவம் சாப்பிடும் மீன், அதாவது புழு, பூச்சி, சிறிய ரக வண்டுகள், சிறிய மீன்கள், தவளைகள், இறால்கள் போன்றவற்றை உணவாக சாப்பிடும். இந்த ரக அசைவ உணவைத்தான் இந்த மீன் விரும்பி சாப்பிடும். சைவ உணவுகளை சாப்பிடும் என்றாலும் அந்த அளவிற்கு விரும்பி சாப்பிடாது. இந்த மீன்கள் சில நேரம் தண்ணீருக்குள் மேல் எகிரி குதிக்கும் குணம் கொண்டவை. தண்ணீருக்கு மேலாக சுமார் 5 அடி உயரம் பறக்கும் குணம் இந்த மீனிற்கு உள்ளது. அதனால் இந்த மீனை வீட்டில் தொட்டியில் போட்டு வளர்ப்பவர்கள் இதை கவனத்தில் கொண்டு தொட்டிக்கு மேலே சுமார் 5 அடி இடைவெளி விட்டு மூடி அமைப்பார்கள். அப்பொழுதுதான் மீன் தண்ணீரிலிருந்து வெளியில் குதிக்காமல் இருக்கும். இந்த மீன்கள் தெற்காசிய பகுதியில் அதிகம் தொட்டியில் வளர்க்கும் மீன்களாகவே இருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் 24 சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.